அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாக்குதல். அத்தியாயம் 11, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பரிசுத்தாவி மறுக்கும் செய்திகளை ஆழ்ந்து ஆராய்தல். பக்கம் 389 முதல் 395 வரை. பரிசுத்த ஆவி உலகை கண்டித்து உணர்த்துவது எவ்வாறு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8 வசனம். சத்திய ஆவியை குறிப்பிடும் இடங்களிலெல்லாம் ஆண்பாலில் குறிப்பிடப்படுவது ஏன் என்றும், பரிசுத்த ஆவி தேவனின் ஆவி என்றும், தேவன் ஆண்பாலில் சொல்லப்படுகிறவர் என்றும் விரிவாகவும் விளக்கமாகவும் இதுவரை ஆராய்ந்திருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது இந்த வசனத்தை சிலர் பரிசுத்த ஆவி பாவிகளிடம் கிரியை செய்து அவர்களை சீர்திருத்துகிறவர், எனவே இது மூன்றாவது ஒரு ஆள் என்பதற்கு ஆதாரமாக காண்பிக்கின்றனர். இது சரியா என இப்போது நாம் ஆராய்வோம். இவ்விதமாக சொல்வது எவ்விதத்திலும் சரியல்ல. இதற்கு நாம் மறுப்பு தெரிவிக்கின்றோம். ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கொண்டவர்களுக்கு மட்டுமே பரிசுத்த ஆவியின் வரம் கொடுக்கப்படுகிறது என்பதையும், விசுவாசியாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரம் கொடுக்கப்படுவதில்லை என்பதையும், தாங்களே ஆவியை பெற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொள்பவர்களிடத்திலும் பரிசுத்த ஆவி அளிக்கப்படுவதில்லை என்பதையும் வேதாகமம் சரியாக நிதானித்து போதிக்கிறது. இந்த உலகத்தின் பிள்ளைகள் இவ்வுலகின் ஆவியையே பெற்றிருக்கிறார்கள். அதுபோலவே தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியை பெற்றிருந்து தேவ சிந்தை, தேவ சித்தம், தேவ குணநலன்களையும் பெற்றிருக்கிறார்கள். இவ்வுலகத்தின் ஆவி, அதாவது மாம்ச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுடைய ஆவியையோ சித்தத்தையோ அறிய மாட்டார்கள். பரிசுத்த ஆவியை உடையவர்கள் மட்டுமே தேவ சிந்தையையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளுவார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாகவும் கீழ்ப்படுதலோடும் தெய்வ வழிநடத்துதல் எங்கெங்கே சாட்சியாக காணப்படுகிறதோ அங்கெல்லாம் புதிதாய் சீரமைக்கப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட புதிய சிருஷ்டியின் ஜீவியம் அடையாளம் காட்டிவிடும். இதற்கு சாட்சியாகவும் இசைவாகவும் கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவருடையவன் அல்ல என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவை சாராதவர்கள். அவர்கள் எல்லோரும் உலகத்திற்குரியவர்கள். அவர்கள் பிதாவின் ஆவியை பெறாதவர்களாதலால் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்க முடியாது. ஆவியின் கனிகளும் வசனத்தின் மூலம் அதன் சாட்சிகளுமே நாம் பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு சாட்சியாகும். திருக்கையில் உள்ள தேவனுடைய ஆவி இவ்வுலகின் ஆவியாக இருக்க முடியாது. தேவனுடைய ஆவி என்பது எந்த வகையிலும் இந்த உலகத்தின் ஆவிக்கு சம்பந்தப்பட்டதல்ல. இவ்வுலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் பிதாவாகிய சாத்தானால் உண்டானவர்கள். இந்த உலகத்தின் ஆவியாகிய இருளின் ஆவி, சுயநல ஆவி, மாம்சத்தின்படியே செயல்படும் ஆவி உலகத்தையே பின்பற்றி செல்வதால் வெளியரங்கமாக சில நேரங்களில் மட்டுமே அந்த பரிசுத்த ஆவியின் சிந்தனை தோன்றும். ஆனால் சத்திய ஆவியையும் அன்பின் ஆவியையும் பெற்ற பின்னர் இந்த உலகத்தின் ஆவியை வெகுவாக மாற்றி விடுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. புதிய மனம், புதிய சிருஷ்டியாக மாற விருப்பம் இல்லாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணங்கள் அழகாக தோன்றாததிலும் அவர்களுக்கு கவர்ச்சியாக இராததிலும் வியப்பேதும் இல்லை. சிலர் பரிசுத்த ஆவியை பெறாமலேயே நல்ல வாழ்வு வாழ விரும்பி தங்களுடைய சிறந்த ஒழுக்கம், முறையான வளர்ப்பு இவைகளை காண்பிக்கிறதற்காக இந்த நற்குணங்களை கடைபிடிப்பதும் உண்டு. மேலும் பலர் தங்கள் நற்குணங்களை வெளிப்பார்வைக்கு கடைபிடித்தாலும் அவர்களுடைய இருதயம் தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கும் சத்திய வேதத்திற்கும் இசைவில்லாதிருக்கிறது. விழுந்து போன பாவசாயலை மறைப்பதற்காக எப்படி தகரத்திற்கு தங்க முலாம் பூசுகிறார்களோ அதுபோல இந்த நற்குணங்களை போர்வையாக போர்த்தி கொள்கிறார்கள். ஆனால் இவர்களோ புதிய சிருஷ்டியாக மாற மனமில்லாதவர்கள், பரிசுத்தமாக்கப்படாதவர்கள், சுயநலக்காரர்களும் கர்த்தரோடும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியிலும் இசைவில்லாதவர்கள் ஆவர். எனவே நாம்
மெய்யான கர்த்தருடைய ஆவியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் விளங்குபவர்கள் யார் என்பதையும், உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து இப்பிரபஞ்சத்திற்கொத்த போலி வேஷம் தரித்திருப்பவர்கள் யார் என்பதையும் சரியாக நிதானிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். மெய்யான கர்த்தருடைய ஆவியிலே நடப்பவர்களே தேவ புத்திரர் ஆவர். அவர்களே தேவ தயவை பெறுவர். அவர்களே இறுதியில் ஆசீர்வதிக்கப்பட்டு மகிமைக்கு உயர்த்தப்படுவர். விசுவாசத்தின் மூலமும் பிரதிஷ்டையின் மூலமும் கர்த்தருடையவர்கள் என்று அடையாளம் கண்டவர்களுக்கு மட்டுமே அவர் தம்முடைய ஆவியில் தொடர்பு கொள்கிறார் என்றால், கர்த்தருடைய சத்திய ஆவி வரும்போது சகல பாவத்தால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திற்கு பாவம், நீதி, நியாயத்தீர்ப்பு இவைகளை குறித்து உணர்த்தி சீர்திருத்துவார் என்று சொல்லியிருப்பதன் பொருள் என்ன? தங்களுடைய விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் தக்கதாக பரிசுத்த ஆவியை பெற்று அதன் ஐஸ்வர்யத்தில் இருக்கிற ஆண்டவரின் அடியார்கள் உலகிற்கு ஒளியாயிருப்பார்கள் என்ற நமது ஆண்டவரின் அறிக்கையை நாம் ஞாபகத்தில் கொண்டு வரும்போது நமது ஆண்டவரின் வார்த்தையை எளிதில் விளங்கிக் கொள்ள முடியும். மெய்யாகவே பிரதிஷ்டைக்கு உட்பட்ட திருச்சபையாரிடமிருந்து பிரகாசிப்பதே இந்த சத்திய ஒளியாகும். இந்த ஒளி உலகின் மேலும் பேர்சபையின் உலக சிந்தையை உடையவர்கள் மேலும் அவர்களது இருளை கண்டிக்கும் வகையில் உள்ளது. நமது கர்த்தர் தாம் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு தம்மை குறித்து நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். மேலும் நான் உலகில் இருக்கும் நாள் வரையில் உலகிற்கு ஒளியாயிருப்பேன் என்றார். யோவான் 8:12, 9:5. இந்த சுவிசேஷ யுகத்தில் அதே பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்ற தம்முடைய திருச்சபையாரை நோக்கி, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உங்கள் வெளிச்சம் மனிதர்கள் முன்பு பிரகாசமாயிருப்பதாக என்றார். மத்தேயு 5:14-16. இதேபோல் கிறிஸ்துவின் திருச்சபையாரை நோக்கி அப்போஸ்தலர் பவுல், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்கிறார். எபேசியர் 5:8, 1 தெசலோனிக்கேயர் 5:5. மேலும் பவுல், தேவன் தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 4:6. இப்படியாக நாம் பார்க்கிறபடி பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய சத்திய ஒளியே நம்முடைய இருதயத்திலும் உலகத்தார் அனைவரையும் பிரகாசிக்க செய்ய போகிற ஒளியாகும். எனவே பிலிப்பியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலர் பவுல் இவ்வாறாக புத்திமதி கூறுகின்றார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:14-16. எனவே பரிசுத்த ஆவியின் ஒளி உலகிற்கு நேரடியாக பிரகாசிக்காமல் கிறிஸ்து, திருச்சபையார் ஆகியோரின் மூலமாக அந்த ஒளியின் பிரதிபலிப்பு அவர்களை அடைகிறது. தேவனுடைய ஆவி நேரடியாக அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை செயல்பட வைக்காமல் பரிசுத்த ஆவி நேரடியாக திருச்சபையாரோடு தொடர்பு கொண்டு அவர்களை ஆவியினால் முத்திரித்து அவர்களது வெளிச்சம் உலகத்தின் இருளில் பிரகாசிக்க செய்கிறது. பிரதிஷ்டை செய்து ஒப்பு கொடுத்த திருச்சபையார் மூலமாக அகில உலகம் கண்டித்து சீர்திருத்தம் பண்ணப்படுகிறதை அப்போஸ்தலர் இவ்வாறு கோடிட்டு காண்பிக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. எபேசியர் 5:8-13. தேவனுடைய சத்திய ஒளியானது தேவனுடைய சித்தத்தையும் மனதையும் தெளிவாக விளக்குவதாய் இருக்கிறது. அது பிரகாசமுள்ள பரிசுத்த ஜீவியம் செய்ய வழிநடத்துகிறது. இந்த உலகத்தின் இருளை கண்டித்து பாவம் என்ன என்பதையும் அது நீதிக்கு எதிரடையானது என்பதையும் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களுக்கு காண்பிக்கிறது. இந்த அறிவு ஒளி கிடைத்த பிறகு
வருகிற நியாய தீர்ப்பின் பாவத்திற்கு தண்டனை உண்டு என்றும் நீதிமான் வெகுமதி பெறுவான் என்றும் தெளிவு கிடைக்கிறது. சத்திய வார்த்தை சாத்தியப்படாத போது தெய்வ பக்தியோடு கூடிய வாழ்க்கை தெய்வ பயமற்றவர்களுக்கு எப்போதும் ஒரு கண்டனமாயிருக்கும். கர்த்தருடைய ஜனங்களில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி அவர்களை சூழ்ந்து நிற்கிற மற்றவர்களிடத்தில் உள்ள சுயநலம் பரிசுத்தத்திற்கு விரோதமான எந்த தவறையும் கண்டித்து உணர்த்தி சீர்திருந்தும்படி செய்கிறது. எனவேதான் அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற ஜீவனுள்ள கிறிஸ்துவின் நிருபங்கள் என்றார். 2 கொரிந்தியர் 3:2. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபையார் எப்பொழுதுமே உலகிற்கு ஒளியாக இருக்கிறார்கள். அந்த வெளிச்சம் எதிர்பார்க்கிற அளவுக்கு தேவன் விரும்புகிற வண்ணமாக மிகப்பெரிய வெளிச்சமாயிராவிடினும் வெளிச்சம் தருவது நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை நாளிலும் இருளோடு உறவாடி கொண்டிருந்தவர்கள் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவையும் பகைத்தார்கள். ஏனெனில் வெளிச்சத்தின் ஆவி இருளின் ஆவியை கண்டித்தது. உலகிற்கு மாபெரும் ஒளியை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு எல்லாரும் பகைத்து வீண்பழி சுமத்தி குற்றம் சாட்டி மரணத்திற்குள்ளாக்கினார்களோ அதுபோலவே திருச்சபையாரும் அவர் அனுபவித்த துன்பங்களிலெல்லாம் பங்கு பெற்றாக வேண்டும். யோவான் 16:2-3. ரோமர் 8:17-18. திருச்சபையாரின் பிரதான பணி என்னவெனில் தங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதியாய் கட்டப்பட வேண்டும் என்பதே. யூதா 20:2. இரண்டாவது முக்கிய பணியாக சத்தியத்திற்கு சாட்சியம் பகர்ந்து அநேகரை சீர்திருத்தி இந்த ஒளியினிடத்திற்கு கொண்டு வருவதாகும். இந்த கண்டித்தல் வெளிப்படையான உலகாவியை பெற்றவர்களை காட்டிலும் பெயர் கிறிஸ்தவர்களை கண்டிப்பதே அவர்களது விசேஷ பணியாகும். இயேசுவின் நாளிலும் இதே போல தேவபக்தியின் வேஷம் தரித்தவர்களிடத்திலும் தேவன் அற்றவர்களிடத்திலும் அவர் தம்முடைய ஒளியை பிரகாசிக்க செய்து அவர்களை கண்டித்து சீர்திருத்தினார். ஆகவே கர்த்தர் நம்முடைய வெளிச்சம் இடைவிடாமல் தொடர்ந்து பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றார். உன்னில் இருக்கிற வெளிச்சமே இருளாயிருந்தால் அந்த இருள் எவ்வளவு பயங்கரமானதாயிருக்கும். தனி நபரிடத்திலோ உலகத்திலோ அவர்களுடைய வெளிச்சம் மறைக்கப்பட்டு போனால் அது மிக கொடியதான இருளாயிருக்கும். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு சத்திய வெளிச்சத்தை பெற்ற ஒரு மனிதர் அந்த வெளிச்சத்தை இழந்து இருளுக்குள் சென்று விட்டால் அது சாத்தானுக்கு எவ்வளவு மகத்தான வெற்றியாயிருக்கும். அப்படிப்பட்டவன் செய்ய நினைக்கிற தீங்கு சாதாரண மனிதன் செய்வதை பார்க்கிலும் 2 மடங்காக இருக்கும். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். யார் தங்கள் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலில் வைத்து மறைக்கிறார்களோ அவர்கள் இருளை நோக்கி உறுதியான அடியெடுத்து நடக்கின்றனர். இதனை தொடர்ந்து வரும் பகுதியான இதனாலே பரிசுத்த ஆவி இன்னதென்றும் அந்திகிறிஸ்துவின் ஆவி இன்னதென்றும் அறிவீர்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 395 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.